வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் என்னென்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் எப்படி போகலாம், நவகிரக ஆகட்டும், அரச மரத்த விநாயகர் ஆகட்டும், ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகட்டும், நம்மளோட தேவி கருமாரியம்மனை நீங்கள் எப்படி தரிசிக்கலான்றதை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க பார்க்கலாம். பெபிள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான திருக்கோயில்கள்லாம் இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நான் வந்திருக்கிறது தான் பாத்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறது தான் இந்த திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள போனீங்கன்னா வர்றது தாங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். சென்னையிலேருந்து இந்த திருவேற்காடு வர்றதுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸுங்க. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த தெருக்கல்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இருபுறமுமே நிறைய கடைகள் இருக்கு. அதுல இப்ப நீங்க பாக்குற கடையில வந்து அம்மன் சிலைகள்லாம் ரொம்பவே அழகா இருந்ததுங்க. அதை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதான் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற கட்டணம் இல்லாத பாதணிகள் பாதுகாப்பகம். இங்கே உங்களோட செருப்பு ஷூஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா வச்சுட்டு போகலாங்க கோயிலுக்குள்ளே. அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஓம் சக்தி கோபுரம். இது தாங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிற இடம் இருக்குது. இதில் நீங்கள் மாலைகள் ஆகட்டும், தேங்காய் பூப்பழ அர்ச்சனை ஆகட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கோவிலோட முகப்பு தோற்றம். இது வழியாக இப்போ நம்ம உள்ள போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு வரலாம் வாங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா வர்றது தான் இந்த பொது தரிசன வழி. பொதுவாக கோயில் திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, லைன் வெளியே கூட நிற்கும். இப்போ இந்த ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால கூட்டம் அதிகமாக இல்லை. இப்போ நான் அம்மனை தரிசிச்சிட்டேங்க. அதற்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் அரச மரத்தடி விநாயகர். இந்த கோவிலில் கருமாரி அம்மனுக்கு எப்படி நம்ம பார்க்க வரோமோ அந்த அளவு ஒரு பிரசித்தி பெற்ற அரச மரத்தடி விநாயகர் தான் இங்க இருக்கிற விநாயகர். அரச மரத்த விநாயகருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் ஸ்ரீனிவாச பெருமாள். ராமர் லக்ஷ்மண் சந்நிதியும் இங்க தாங்க இருக்கு. ஸ்ரீனிவாச பெருமாளை கும்பிட்டுட்டு
நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த கோவிலோட கொடிமரம். அது முன்னாடி விழுந்து கும்பிட்டு அங்கேயே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அதற்கு அடுத்ததாக நீங்கள் நவகிரக சந்நிதியை சுற்றிட்டு இந்த கோவிலை விட்டு வெளியே வந்துடலாங்க. வெளியே வரும்போதே இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கும் தனியாக ஒரு சந்நிதி இருக்குது, ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குங்க. இந்த கோவில்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிரகாரம் இருக்கும். உள்ளேயே சுற்றுறதுக்கும் 1 பிரகாரம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோவிலோட வெளியே இருக்கிற பிரகாரம். இதில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அங்காள பரமேஸ்வரி அம்மனோட சந்நிதி. அதற்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது விநாயகர் சந்நிதி. இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தாங்க பிரத்யங்கர தேவி சந்நிதி. அதுக்கு பக்கத்திலேயே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் காயத்ரி, லக்ஷ்மி, மீனாட்சி, விசாலாட்சி இவர்களோட சந்நிதி எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தைப்பூச விழா, ஆடி திருவிழா, ஆடி அமாவாசை, வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி, ஒவ்வொரு பௌர்ணமியும் அமாவாசையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த அம்மனோட அருளை பெறுறாங்க. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வரும்போது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோவிலோட பைரவர் சந்நிதிங்க. இரண்டாவது பிரகாரத்தில் இருக்கிற எல்லா சாமியும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க கோயிலுக்கு வெளியே என்னென்ன வேண்டுதல்களுக்கு உண்டான இடங்கள்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோவிலுக்கு வேண்டுதலுக்கு வர்றவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான பொங்கல் மண்டபங்க. அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மனோட தீர்த்த குளம். இந்த குளம் இப்போ க்ளோசிங்கில் தாங்க இருக்குது, யாரும் உள்ளே போக அனுமதி இல்லை. கோயிலை ஃபுல்லாக நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போது இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற புற்றுக்கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க புற்றுக்கோயில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற புத்துக்கோவில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துலையே உங்களுக்கு தேவையான குங்குமம், மஞ்சள், முட்டை எல்லாமே இங்கேயே இருக்குங்க. அதை வாங்கி நீங்கள் புத்து பக்கத்தில் இருக்கிற தட்டில் பாலை ஊற்றிட்டு அந்த புத்து பக்கத்திலேயே நீங்கள் முட்டையை உடச்சி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சந்நிதி இருக்குது, ராகு கேத தோஷத்து போக்குறதுக்கு உண்டான நாகராஜர் நாக சந்நிதி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அம்மன் சிலையும் இங்கே ஒன்று இருக்குங்க. கோவிலுக்கு முன்னாடியே ஒரு கவுண்டர் இருக்குங்க. இங்கே நீங்கள் சிறப்பு தரிசனம், ஸ்பெஷல் தரிசனத்துக்குண்டான டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அது வாங்கிட்டு கூட நீங்கள் பண்டிகை காலங்களில் உள்ளே போகலாங்க. இந்த 2 கோவிலுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பவன். இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைவ ஹோட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்களே சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அக்ஷரா பவனில் தாங்க சாப்பிட்டேன். இப்போ என்னென்ன இருக்கு? சாம்பார், ரசம், காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, கூட்டு, கேசரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.